தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் முகக்கவசம் அணிவதை அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டி கிங் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கொரோனா தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். குறிப்பாக அரசியல் கட்சிகளின் பிரச்சாரக் கூட்டங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சியினர் ஒரே இடத்தில் கூட்டமாக அமர்ந்து உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். சென்னையில் 3% இருந்த கொரோனா பாதிப்பு தற்போது 4.7% உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு கட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும், அரசு மருத்துவமனைகளில் 80% தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இன்னைக்கு சென்னையில் 3 இருந்தது வந்து 4.6 உயர்ந்தும், கோயம்புத்தூரில் 4 உயர்ந்தும், அதேமாதிரி தஞ்சாவூரில் 3.5, திருவாரூரில் 3.4, நாகப்பட்டினத்தில் 3, திருப்பூர், ராணிப்பேட்டை, கடலூர், இதெல்லாம் வந்து ஒரு விழுக்காடு குறைவாக இருந்தால் கூட, ஏனென்றால் நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சாதகமாக புள்ளி விவரத்தை சொல்ல விரும்பவில்லை. ஸோ தயவுசெய்து பொதுமக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நேற்றைய அறிக்கையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்பாடுகள் சிறப்பாக நம்ம மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யணும். இன்னைக்கு கூட ஒரு அம்மையார் அவர்கள் என்றதில் இப்போது பேசினாங்க, மிக சிறப்பான ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே வந்து டிஎம்ஏ டாக்டர் நாராயண் பாபு, டீன் டாக்டர் தேர்ணிராஜன், அதே மாதிரி இங்கே டாக்டர் நாராயணசாமியோட என்டையர் டீம் மிக சிறப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க.